பாத்தீங்கன்னா திருவந்தபுரத்துல இருக்கேன். சோ இந்த வீடியோ எப்படி பாத்தீங்கன்னா திருவந்தபுரம் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ற இந்த வீடியோ. சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் திருவனந்தபுரத்துக்கு மார்னிங் 6 o'clock ரீச் ஆகிட்டேன். இன்னைக்கு நைட் 8 மணிக்கு ரிட்டர்ன் ட்ரெயினும் இருக்கு. ஸோ இந்த கிட்டத்தட்ட 14 மணி நேரத்துக்குள்ள நான் இந்த திருவனந்தபுரம் ஃபுல்லாகவே சுற்ற போகிறேன். நான் எங்கெல்லாம் போகிறேன், எப்படிலாம் இருக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரிப் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் பஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், பைக்கெலாம் கிடையாது. ஸோ எந்த இடத்துல போயிட்டு எப்படி வரணும் அப்படி தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி இது பக்கத்தில் இருக்கிறதா திருவனந்தபுரம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாப். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் தம்பானூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வரோம் அப்படின்னா நம்ம இங்கே தான் ரீச் ஆகும். இங்கிருந்து நம்ம அடுத்ததாக போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது கிழக்கே கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த கிழக்கே கோட்டையில் என்ன இருக்குது அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸான ஸ்ரீ பத்மநாபசுவாமி கோவில் அங்கே தான் அங்கே இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க இந்த கோவிலை பற்றியான விஷயங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த கோவிலானது கிட்டத்தட்ட கட்டி 1000 வருஷங்களாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோவிலேருந்து எடுக்கப்பட்ட தங்கத்தாடியும் வைரத்தாடியும் மதிப்பு அப்படிங்கிறது 100,000 கோடி கிட்ட வரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இங்கிருந்து எடுக்கப்பட்ட அந்த தங்கம் வைரம் எல்லாமே இங்கே தான் இப்போவும் வந்து பத்திரமா பார்த்துக்கிறாங்க. உள்ளே ரொம்பவே செக்கிங் இருக்கும். கேரளாவில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி கேரளாவுக்கு நிறையா டைம் வந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே கேரளாவில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷர்ட்ஸ்லாம் பாய்ஸ் ஆரம்பிச்சுன்னா ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணி தான் போகணும். அதே மாதிரி வேட்டி கட்டி தான் போகணும். அந்த ஆச்சாரங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே பிறந்தா வந்து ஷர்ட்லாம் போட முடியாது. நம்ம பசங்க பிறந்தா ஷர்ட்ஸ்லாம் ஒருத்தர் வேஷ்டி கட்டி தான் போகணும். பொண்ணுங்க உள்ளே போனோம் அப்படின்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒன்று சாரி கட்டிட்டு போகணும், இல்லை அப்படின்னா வேஷ்டி கட்டிட்டு தான் போகணும். சுடிதார் போட்டால் கூட சுடிதாரில் பேண்ட் வரனால அவங்க சுடிதார் போட்டுலாம் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேட்டி கொண்டு வரலாம் கூட இங்கே வாங்கிக்கலாம், அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இந்த குளமானது இப்போதைக்கு வந்து யாரும் இங்கே குளிக்கிறதுக்கான அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணிட்டுருந்தாங்க, பட் இருந்தாலும் இப்போவும் வந்து இங்கேயும் மிஸ்ட்ரி இருக்குது. இந்த குளத்துக்கு அடியிலேயே வந்து நிறையா சொன்ன நாணயங்கள்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க கூட சொல்கிறாங்க. பட் எதுவுமே எல்லாமே ஒரு மிஸ்ட்ரி தாங்க, எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. இப்போது இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக அன்னதானம் போட்டாங்க, 100 பேருக்கு அன்னதானம் போட்டாங்க. அதில் 400 ஒருத்தனை வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு இந்த கிழக்கே கோட்டையில் நம்ம அடுத்த போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது நெய்யாட்டிங்கிற சிவ கோயில். இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா இப்போதைக்கு வேர்ல்டுலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் அப்படிங்கிறது இங்கே தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் இருக்கிற கோலார் அப்படிங்கிறதுல கோடி லிங்கேஸ்வரன் கோயில் இருந்துச்சு. அங்கே தான் இதுக்கு முன்னாடி 108 feet மிகப்பெரிய சிவலிங்கம் இருந்துச்சு. அதை பீட் பண்ணிவிட்டு இதை 111 அடியாக கட்டி இதுதான் இப்போ ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இந்த சிவலிங்கத்துக்குள்ளே 7 floor இருக்குது. அந்த 7 floor மேலே ஏறணும் இங்கே 100 ரூபா டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போக முடியும். மேலே கேமரா அலோவ் பண்ண மாட்டேறாங்க. பட் உள்ளே போய் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 100 ரூபாய்க்கு ஒர்த் இல்லை. உண்மையாக சொன்னால் 100 ரூபாய்க்கு ஒர்த் இல்லை தான், பட் இருந்தாலும் ஒரு டைமாக மேலே ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மேலே வந்து ஒரு கைலாசத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க, அவ்வளோதான் இங்கே இருக்குது. இங்கேருந்து நம்ம அடுத்து போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது சங்குமுகம் பீச் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கே சங்குமுகம் பீச்சில் என்னால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நேவியோட ஏர்போர்ட் இருக்குது. நேவியோட ஏர்போர்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, அது விட்டுருங்க. அதுக்கு பக்கத்தில் சங்குமுகம் கோவில் இருக்குது. இங்கே ஏர்லி மார்னிங்கில் வந்துட்டீங்க நம்ம கோவிலுக்கு போகலாம், பட் இன்றைக்கி கோவிலுக்கு போக முடியல. ஸோ அப்படி நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். ஸோ பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் பீச்சில் பார்த்திங்க அப்படின்னா யாருமே இல்லை பார்த்தீங்களா. கொஞ்சம் நேரம் தனியாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு போட்டில் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இங்கே கொரோனாவில் இப்போ யாருமே இல்லைங்க, பட் இருந்தாலும் எப்போவுமே ஆள் இருப்பாங்க. சங்குமுகம் பீச்சில் நம்ம அடுத்து போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோவலம் பீச். கோவலம் பீச்சை கேரளாவோட மினி கோவான்னு கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இது கேரளாலே ரொம்ப கிளீனஸ்டான வாட்டர் இருக்கிற ஒரு பீச்சஸ் கூட. இந்த கோவலம் பீச்சில் நீங்கள் குளிக்க முடியும், தண்ணி ரொம்ப கிளீனாக தான் இருக்கும். இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, ப்ரைவேட் போட்ஸ்லாம் இருக்குது. இங்கே அதேமாதிரி ஆயுர்வேத மசாஜெல்லாம் இங்கே பண்ணி தருவாங்க. இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸ்பீட் போட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 500 rupees வந்து இருக்குது. Thank you.
பீச்சில் நம்ம நெக்ஸ்ட்டு போகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விழிஞ்சம் அப்படிங்கிற ஒரு இடம் தான். ஸோ இந்த விழிஞ்சம் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, இதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக மதர் போர்ட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மதர் போர்ட் மட்டும் இங்கே வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிரும், அது மட்டும் ரொம்பவே வந்து டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம வரக்கூடிய எல்லா இம்போர்ட்டுமே துபாய் போயிட்டு துபாயிலேருந்து தான் நமக்கு வருது. இனிமேல் இங்கே மதர் போர்ட் வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து இப்போ இங்கிலாண்டுலேருந்தோ இல்லைனா அமெரிக்காலேருந்தோ என்ன ஒரு விஷயம் வருதுனா கூட ஸ்ட்ரைட்டாக இந்த திருவனந்தபுரத்துக்கு வந்துடும். திருவனந்தபுரத்தில் நம்ம எடுத்துக்க மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட வந்து டேக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். ஐஃபோன்லாம் வந்து 100,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இங்கே வரும்போது ஒரு 80,000 ரூபாய்க்கு கிடைக்கும், ஒரு 20,000 ரூபா கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இப்போ கட்டி முடிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ஏக்கர் பரப்பளவு தான் இந்த விழுஞ்ச மதர் போர்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. இது கட்டி முடிச்சா அப்படின்னா ஆடம்பர கப்பல்லாம் இங்கே வரும் கூட சொல்கிறாங்க இவங்க. இன்னும் 2-3 வருஷத்தில் கட்டி முடிச்சிடலான்னு தான் சொல்கிறாங்க இவங்க. விழிஞ்சத்துலேருந்து நம்ம அடுத்து போகக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா ஆழிமலை அப்படிங்கிற ஒரு சிவகோவில். ஆழிமலை சிவகோவிலில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, இங்கே இருக்கிற சிவன் தாங்க ஃபேமஸ். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிற ருத்ர தாண்டவம் ஆடுற இந்த சிவனை பார்க்குறதுக்காக இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன், ஒரு 23-24 வயசான பையன் தான் வந்து இந்த சிலையை வந்து உருவாக்குனது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காங்கிரீட்டில் உருவாக்கியிருக்காங்க. 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த சிவா ஸ்டாச்சு உருவாக்கியிருக்காங்க. ஸ்டாச்சு அப்படின்னு ஒரு ருத்ரதாண்டவம் ஆடுற மாதிரி இருந்தாலும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கிற மாதிரி வந்து இது ஒரு கேரளாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய சிவலிங்கம் இதுதாங்க ஃபஸ்ட்டுங்க. அது மட்டும் கிடையாது, கேரளாலே இருக்கிற சிவ ஸ்டாச்சுவில் இதுதான் கொஞ்சம் பெரிய ஸ்டாச்சு. அது மட்டும் கிடையாது, கேரளாலே இருக்கிற பீச் சைடு இருக்கிற சிவ ஸ்டாச்சுவில் இதுவும் ஒன் ஃபஸ்ட்டு. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 1 வருஷம் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோவில் அப்படிங்கிறது. இந்த கோவிலுக்குள்ளே வரக்கெல்லாம் காசெல்லாம் கொடுக்க வேணா கண்டிப்பாக அந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகான கோவில். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கிருந்து வந்து அந்த பீச்லேயும் போய் கொஞ்சம் நல்லா சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து நம்ம பாலக்கடை போக போகிறோம். 8 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ அதை 8 மணிக்கு ட்ரெயின் ஏறி போக போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ். பபாய், டேக் கேர்.